ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மிஸ்டர் ஜாஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஹவு டு மேக் சிம்பிள் ஹவுஸ் இன் மைன்கிராஃப்ட். ஓகேவா காய்ஸ்? சரி, நம்ம வந்து என்னென்னா, அதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் எடுத்துப்போம். அப்புறம் குவார்ட்டர் பிளாக், அது அப்புறம் கிளாஸ் அண்ட் தென் லேம்ப். லேம்ப் மேலே இருக்குது, லேம்ப் எடுத்துப்போம். லேம்ப் எடுத்துக்கிட்டாச்சு. அண்ட் தென் சைன் எதுக்கு எடுத்தேன்? வேஸ்ட்டு சைன் எடுத்தது வேஸ்ட்டு தான் கைஸ். சைனை யூஸே பண்ணல இந்த வீடியோவில். அப்புறம் லீஃப், எந்த லீஃப் வேணாலும் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு கிடைக்கிற லீஃப் எடுத்துக்கோங்க. கிரியேட்டர்னால் எல்லா லீஃபும் கிடைக்கும், சர்வே இல்லைனா லீஃபே கிடைக்காது. சரி கைஸ், இப்போ வந்து நம்ம வந்து என்ன பண்ணோன்னா, இப்போ வந்து ஒரு 16x12 பிளாக்ஸ், ஒரு பக்கம் 16 இன்னொரு பக்கம் 12 பிளாக்ஸ், அந்த மாதிரி வச்சுக்கோங்க. எண்ணிக்கிற பிளாக் கரெக்டாக இருக்கான்னு. ஓகே, கரெக்டாக போடுவோம் பிளாக்கு. அப்புறம் போட்டு ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் வந்து நம்ம வந்து உள்ளெலாம் பிளாக்ஸ்லாம் ஃபில்லப் பண்ணிக்கணும். அதுதான் நம்மளோட இதுவாக இருக்க போது, அதுதான் நம்மளோட பேஸாக இருக்க போது, வீட்டோட பேஸு. இது நார்மலான சிம்பிளான ஹவுஸ் தான் இது. உங்களோட இஷ்டம், சைடில் போல் கட்டிக்கினாலும் போல் கட்டிக்கலாம். நம்மளோட சேனல் பேரை மாற்றிட்டோம், லாவா கிராஃப்ட்லேருந்து மிஸ்டர் ஜாஸ் அதுக்கு மாற்றிட்டோம். ஓகே கைஸ், ஏன் மாற்றிட்டோன்னா சில பல பர்சனல் ரீசன்ஸ்னால தான். இனிமேல் நம்ம சேனல் பேர் மிஸ்டர் ஜாஸ் கேமிங். ஓகேவா கைஸ்? ஓகே. அண்ட் தென் இன்னும் யாரும் எனக்கு வந்து மோஸ்ட்டாக வந்து நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க கைஸ். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் கைஸ். சரியா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்புறம் பெல் ஐக்கானே அழுத்திக்கோங்க. அப்புறம் நான் போடுற நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம், நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் உங்களுக்கு வரும். சரி கைஸ், இது நம்ம சேனலில் வந்து இனிமேல் வந்து மைன்கிராஃப்ட் மட்டும் இல்லாமல் மற்ற கேமுகளும் வரும். சரியா, இதோ இது மாதிரி கட்டிக்கோங்க, இது மாதிரி கட்டிக்கோங்க. நான் வந்து கட் பண்ணிட்டேன் நடுவில். இப்போ வந்து கார்னரில் ஒரு பிளாக் ப்ளேஸ் பண்ணுங்க. நான் தப்பாக ப்ளேஸ் பண்ணிட்டேங்க, அது விட்டுருக்கலாம். அப்புறமா எடுத்துடலாம். இங்கே ஒன்று இந்த கார்னரில் ப்ளேஸ் பண்ணுங்க ஒரு பிளாக்கு. அது மாதிரி ரெண்டு சைட்லேயும் அவங்க கட்டிக்கணும். நான் வந்து ஃப்ரண்ட் சைட் மட்டும் காமிக்கிறேன் எப்படி கட்டுறதுன்ட்டு. இங்கே ஒரு பிளாக்கு, இங்கே ஒரு பிளாக்கு, இன்னொரு பிளாக் வரணும். இந்த பிளாக் எடுத்துடுவோம். இந்த பிளாக் எடுத்துகிட்டு இங்கே ஒருத்தர் மூணு பிளாக்கு. ஓகே, இது வந்து 2 பிளாக் சைட்டுக்கு இது வந்து கட்டிக்கோங்க. அப்புறம் வந்து கிளாஸ் இங்கே வந்து போட்டுக்கோங்க. எஸ், போட்டுப்போம், போட்டாச்சு. ஓகேவா? அண்ட் தென் இங்கே வந்து 4 பிளாக் ஆகிட்டு, அதே மாதிரி இங்கே வந்து 3 பிளாக்ஸ் வச்சுப்போம். 3 பிளாக்ஸு. ஓகேவா? 3 பிளாக்ஸு. இங்கே வந்து 4 பிளாக்ஸ் வச்சுக்கிட்டோமா? இந்த சர்ச் 4 பிளாக்ஸ் மேலே 1, 2, 3, 4. ஓகேவா? இதுதான் நம்மளோட சைட் வியூவில் வந்து பார்க்குறதுக்கு இதுதான் சைடு. நான் வந்து ஃபுல்லாக பண்ணிடுறேன் கைஸ். ஆஃப் பண்ணியாச்சு. ரெண்டும் நம்ம கட்டியாச்சு. ஒரே மாதிரி தான் இருக்கும் ரெண்டும். உங்களோட விருப்பம். சைடில் ஸ்விம்மிங் பூல் கட்டிக்கினாலும் கட்டிக்கலாம், எது வேணாலும் பண்ணிக்கலாம். யுவர் விஷ். இது ஒரு கார்டன் கூட பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ வந்து இங்கே வந்து 6 பிளாக்ஸ் எடுத்துக்கோங்க. 4, 6 கரெக்டாக எடுத்தாச்சு. இப்போ வந்து 6x5 சைடில் வந்து 5 பிளாக்ஸ். இங்கே வந்து இந்த ஒயிட் பிளாக்கே போட்டுக்கோங்க. ஒயிட் பிளாக்கே போட்டுக்கணும். 2, 3, 4, 5 பிளாக் கரெக்டாக இருக்குது. 5 பிளாக்ஸ் போட்டாச்சு. நான் இது எல்லாத்தையும் போட்டு வந்து உங்களை பார்க்குறேன். இந்த லைன் மட்டும் அப்ளை பண்ணிடலாம், இதை கட் பண்ணிடலாம். இது ரொம்ப அப்புறம் ரொம்ப வீடியோ போயிடும். போட்டாச்சு. இப்போ வந்து இங்கே வந்து சைடில் வந்து லீஃப் ஆட் பண்ணிக்கோங்க. அந்த கார்னர் லீஃபு எடுக்க தேவையில்ல, நான் தெரியாமல் எடுத்துட்டேன். இதுவோ ஒரு பிளானிங், அதனால் எடுத்துட்டேன். அது பிரச்சனை இல்லை, அது எடுத்துருங்க. இந்த பக்கமாக எடுத்துருவோம். இப்போ வந்து இந்த இடத்துல அந்த இடத்துல பார்ட் வைக்கலான்னு சொல்லி எடுத்தேன். அந்த அப்புறம் தெரியாதுல பார்ட்டான்னு சொல்லி க்ளோஸ் பண்ணிட்டோம். கடைசியாக நீங்களும் க்ளோஸ் பண்ணிடுங்க. அப்புறம் இங்கே வந்து 2 பிளாக் எடுத்துகிட்டு 2 பிளாக்கு ஒன்று, அது மாதிரி 2 சைட்லேயும் பண்ணிடுங்க. எல்லா சைடுலாம் பண்ணோன்னா இதான் நம்மளோட என்ட்ரன்ஸ். சரியா, என்ட்ரன்ஸுக்கு இப்படி வச்சுக்கோங்க.
வச்சுட்டு அங்கே ரெண்டு பிளாக்கு இங்கே ரெண்டு பிளாக் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இங்கே வந்து டூ பிளாக்ஸ் ஆகிட்டு இது வந்து த்ரீ பிளாக் ஃபோர் பிளாக்கே வச்சுக்கோங்க, ஃபோர் பிளாக் ஆகிட்டே வச்சுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் சீலிங் போட கரெக்டாக இருக்கும். ஃபோர் பிளாக் அப்படியே ஜாயின் பண்ணிப்போம். ஜாயின் பண்ணிட்டோம் ஜாயின்ட் ஆயிடுச்சு. ஓகே, கடைசி பிளாக் பண்ணியாச்சு. இப்போ வந்து இங்கெல்லாம் கிளாஸ் போட்டுருணும். சாரி, இந்த இடத்துல போட்டு கிளாஸ் போட்டுருணும். போட்டாச்சாங்க, கிளாஸ் போட்டாச்சு. ஃபுல்லாக வந்து கிளாஸ் அப்ளை பண்ணிக்கோங்க. ஆனால் வந்து கிளாஸில் தான் யூஸ் பண்ணுறோம், ஓகேவா? ஸோ தட் நம்ம கிளாஸில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிடுவோம். நம்மளோட சேனலில் வந்து இப்போ வந்து இந்த வீடியோஸ்லாம் வரப்போகுது கைஸ். எல்லா கேமோடதும் போட போகிறோம். இந்த பப்ஜி, ஃப்ரீ ஃபயர், நான் விளையாடுற எல்லா கேமோட தான் போடுறேன். பப்ஜி பேன் பண்ணிட்டாங்க, பட் ஆனால் விளையாடுறவங்கள நம்ம நான் இப்போதுலேருந்தே விளையாட ஆரம்பித்தேன். எனக்கு இந்த இப்போதுலேருந்தே விளையாட ஆரம்பித்தேன். இப்போ நான் அதையும் போடுறேன், நம்ம கூட விளையாடுறவங்க வந்து போடுறோம், எல்லாம் போடுறோம். ஃப்ரீ ஃபயரும் போடுறோம் கைஸ். இப்போ வந்து ஃப்ரீ ஃபயர் பிளேயர்ஸ்லாம் கோச்சுக்கு போகிறீங்க. டோர் எடுத்துக்கோங்க. டோரு, ஸ்டார் கேஸு, உங்களுக்கு எந்த விதமான ஸ்டார் கேஸ் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். வாய்வு அல்லது அவ்வளோதான். டோர் இந்த ஒயிட் பிளாக்கு, இந்த ஒயிட் டோர், இந்த மாதிரி டோர் போட்டால் கரெக்டாக இருக்கும். ஸோ ஐ எம் யூஸிங் திஸ், ஓகேவா? இப்போ வந்து அந்த இடத்துல ஒரு பிளாக் ப்ளேஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி சைடில் ஒரு பிளாக்கு, அதுக்கு மேலே லேம்ப்பு, இன்னொரு லேம்ப், அதுக்கு மேலே அவ்வளோதாங்க. இதுதான் ஃப்ரண்ட் வியூ. இதுக்கு மேலே வந்து சீலிங், இந்த இடத்துல போட்டுக்கோங்களா? அப்புறம் வந்து சீலிங் போட்டதுக்கப்புறம் வந்து கிளாஸ் வச்சுக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா டெரஸ், கூட கட்டிக்கோங்க, அது பிரச்சனையே இல்லை. நான் இது ஃபுல்லாக ஃபில்லப் பண்ணிடுறேன் கைஸ். ஃபுல்லாக ஃபில்லப் பண்ணியாச்சு. இப்போ வந்து இப்படி தான் இருக்கும், ஓகேவா? இப்போ வந்து இங்கே வந்து பார்ட் எங்கே இருக்கும்? இங்கே தான் இருக்கும். பார்ட் ரெடியா? இந்த ஒரு பார்ட்டு, ஃப்ளவர் பார்ட் எடுத்தாச்சு. அப்புறம் கேட்டர்ஸ் எடுத்தாச்சு. நான் நினச்சேன் கேட்டர்ஸ் வந்து ஒரு ஸ்லாப் வச்சுட்டு ஸ்லாப் மேலே வந்து இது வச்சிடலாம், பார்ட் வச்சிடலாம் அப்படின்னு பார்த்தா வைக்க முடியல. இது ஏன் வைக்க எனக்கு தெரியலையா, இல்லை வைக்க முடியாதா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ், ஓகேவா? இது ஸ்லாப் அதுக்குன்னு வேஸ்ட் பண்ணியிருக்கேன். நம்ம கிரியேட்டர் தானே, அது எப்படி வேஸ்ட் ஆகும்? போடணும். ஓகே, போட்டாச்சு. இதில் போட்டு வைக்க முடியல, சரி எடுத்துகிட்டே வச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டேன் கடைசியாக. இப்போ வந்து பாட்டுக்கு மேலே வந்து கேட்டஸ் அப்படியே கேப்டஸ் ப்ளேஸ் பண்ணிடுங்க அப்படின்னு வருது. சரி, இப்போ வந்து மேலே வந்து ஃப்ளோரை இங்கே வந்து அதான் ஸ்லாப்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நம்ம வந்து இப்போ வந்து ஏதாச்சும் செஸ்ட்டு ப்ளேஸ் பண்ணோன்னு வச்சுக்கோங்க, செவுத்தில் பிளாக் யூஸ் பண்ணால் செஸ்ட்டை வந்து ஓப்பன் பண்ண முடியாது. செவுத்தில் இதுவாக இருந்தால், சீலிங் தொட்டு இருந்ததுனால் நம்ம ஸ்லாப் வச்சுனா ஓப்பன் ஆகும். ஸ்லாப் வச்சா ஓப்பன் ஆகும் கைஸ். எந்த ஸ்லாப் வச்சாலும் ஓப்பன் ஆகும். ஸோ தட் நான் வந்து மேலே ஸ்லாப் போட்டுக்கிறேன். உங்களோட விருப்பம், பிளாக் போட முடிஞ்சாலும் போட்டுக்கோங்க. சரி, நான் அப்ளை பண்ணிட்டு வந்து உங்களை பார்க்குறேன் கைஸ். அப்ளை பண்ணியாச்சு, அதுக்குள்ளே கால்லையும் வச்சு. இப்படி தான் இருக்கும் நம்மளோட வீடு, இப்படி தான் இருக்கும் கைஸ். சரியா, ஹாய் கைஸ். இது ஹாய் கைஸ் நான் இது பண்ணுங்கள். சரி, பாய் கைஸ். நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அண்ட் தென் பாய் ஃப்ரம் த மிஸ்டர் ஜாஸ் கேமிங். பாய் கைஸ்.